நீதிமன்றத்தை எந்த அளவுக்கு ஒரு மோசமாக விமர்சித்தார் என்பது நாடு அறியும். நீதிமன்றத்தை என்ன சொன்னார் அவர், ஆதிராட மக்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் உயர் நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த அந்த நீதிபதிகள் எல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். சரி, உங்களையாவது விட்டு வச்சாரா? உங்களை என்ன சொன்னார் தம்பி? உங்களை என்ன சொன்னார் மறந்துடாதீங்க. என்ன சொன்னார்? ஊடகங்களை வேசிகள்னார். மறந்துட முடியுமா நீங்களா? இப்படி ஒருவரையும் விடாமல் வயதாகி விட்டது, அரசியலிருந்து ஓய்வு பெற்றணும். வயதான காலத்தில் வந்து வாய்க்கு வந்தபடி உளறி இன்றைக்கி எதுவுமே இன்றைக்கி வந்து பதவி இல்லாத ஒரு சூழ்நிலையில் பதவி வந்து பெற வேண்டும் என்பதற்காக திமுக தலைவர் ஸ்டாலின் தாஜா செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு எப்படியாவது பேசினா வந்து பதவி கிடைத்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு வாய்க்கு வந்தபடி இன்றைக்கு வந்து இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதும் அதே போன்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியை பற்றி விமர்சனம் செய்வது என்பது வாடிக்கையாக இன்றைக்கு வந்து ஆர்எஸ் பாரதிக்கு வழக்கமாகிவிட்டது. இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியோட பின்புலம் என்ன? இவரை போல் அண்ணக்காவடியாக இருந்தார். ஆரம்ப காலத்தில் படிக்கும்போதே வந்து பிஎஸ்சி படித்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். புல்லட்டு ஓட்டினது இவர் தெரியுமா? ராயல் என்ஃபீல்டு புல்லட் ஓட்டினது. இவரை மாதிரி வந்து ஒரு சாதாரண ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகின்ற குடும்பத்தில் பிறந்தார். அவர் வசதியான குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பால் கட்சி மீது கொண்ட பற்று, அம்மா மீது கொண்ட பற்று, புரட்சிதழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக படிப்படியாக உயர்ந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பதவிகளையும் பெற்று ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த ஒரு வரலாறு உங்களுக்கு இருக்கா சொல்லுங்கள். உங்களை போல் வந்து தலைவர்களுக்கு வந்து எஜமான சேவை செஞ்சுட்டா வந்து பதவி வாங்கினார் இவர். அப்படி ஒரு கொத்தடிமையாக இருந்து பதவி வாங்கிக்கொண்டு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு வந்து விமர்சனம் செய்வது என்பது இன்றைக்கு வந்து மிகவும் வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமாகத்தான் இருக்கின்றது. வார்த்தைகள் வந்து அளந்து பேசணும். வார்த்தைகள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனா நாங்கள் 100 வார்த்தை பேச முடியும். அந்த அளவுக்கு வந்து வார்த்தைகள் எப்படியெல்லாம் கையாளணும், எப்படி எப்படி பிரயோகிக்கணும், யார் யார் மேலே பிரயோகிக்கணும், எந்த நேரத்தில் பிரயோகிக்கணும், அத்தனை வித்தைகளும் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள்லாம் வந்து அரசியல் பண்பாடு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து நாங்கள் உபயோகப்படுத்துறதில்ல. அரசியலில் பண்பாடு வேணும். ஏன்னா அரசியல் ரீதியாக வாங்க விமர்சனம் பண்ணுங்கள், இல்லை நாங்கள் பதில் சொல்லிட்டு போகிறோம். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகள்னால் யாரை வந்து நீங்கள் வந்து திருப்திப்படுத்துறதுக்கு? திரு.மு.க.ஸ்டாலினை முதலமைச்சரை திருப்திப்படுத்தி பதவி வாங்கணுன்றதுக்காக நாங்கள் அதை கிடைச்சோமா? நாங்கள் அதை கிடைச்சோமா சொல்லுங்கள். அப்படி வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட், ஒரு நாகரிகமற்ற முறையில் அநாகரிகமான முறையில் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அதன் மூலம் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணன் எடப்பாடியருக்கும் கலங்கம் ஏற்படுத்துகின்ற விஷயங்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக தகுந்த பதிலடி அவ்வப்போது நாங்கள் வந்து கொடுக்க நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் நான் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன்.